சசாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவளுடைய தோழி சிசிகோ அவளை சந்திக்க சில காகித கொக்கோடு வந்திருந்தாள். அதற்கு காரணம், 1000 காகித கொக்குகள் செய்து முடித்தால் உடல் ஆரோக்கியம் பெறுவார்கள் என்பது ஜப்பானியர்களின் நம்பிக்கை. சசாகி 1000 காகித கொக்குகளை செய்து உயிர் பிழைத்தாரா? யார் இந்த சசாகி? அவளின் கதை என்ன? எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். This is Books of Soul channel. இந்த சேனலில் நான் புக் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் சமரிஸ் போட்டுட்ருக்கேன். இது இந்த சேனலில் இந்த மாதத்திலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு புது எபிசோட், மறக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாற்றில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது யாருடைய வரலாறு அப்படின்னா, சசாகி அப்படிங்கிற ஒரு சிறுமியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். வாங்க, அந்த சசாகியோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டான்ச்சோ எனப்படும் கொக்குகள் ஜப்பானில் மிக புகழ் பெற்றவை. இந்த கொக்குகள் 1000 வருடம் வாழக்கூடியவை என்ற நம்பிக்கை ஜப்பானியர்களிடம் இருக்கிறது. டான்ச்சோ கொக்கை காண்பது நீண்ட ஆயுளை தரக்கூடியது என்று ஜப்பானியர்கள் நம்புகிறார்கள். ஜப்பானில் ஹிரோஷிமா நகரில் அணுகுண்டு வீசப்பட்ட போது ஷடாகோ சகாகி என்ற சிறுமிக்கு 2 வயது. அவள் மிஷாமா என்ற பாலத்தின் அருகில் இருந்தாள். அணுவீச்சின் காரணமாக நகரமே மாபெரும் அழிவை சந்தித்தது. சசாகி அதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிவிட்டாள். ஆனால் அணுவீச்சின் பாதிப்பு அவள் உடலில் இருந்து கொண்டே இருந்தது. அவள் வளர வளர நோயும் கூடவே வளர்ந்தது. முதலில் உடலில் நீலப்புள்ளி தோன்றத் தொடங்கின. உடல் மெலிவுற்றது. அவளது சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டன. கால் முடக்கமானது. அதன் உச்சபட்சமாக 12வது வயதில் அவள் லுகேமியா எனப்படும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். இந்த நோயை அணுசக்தியின் நோய் என்றே சொல்லுவார்கள். இரத்தத்தில் கலந்து ஆளி கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடியது. 12 வயது சிறுமியான ஷடாகோ சகாகி 1955 பிப்ரவரி 21 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 1 வருடம்தான் அவளது வாழ்க்கை என்று மருத்துவர் கெடு விதித்து போனார். படுக்கையின் நோயாளியாக வெளி உலகை ஏக்கத்துடன் பார்த்தபடி படுத்து கிடந்த சசாகியை அடிக்கடி பார்த்து விளையாடி போகும் சிஷிகோ என்ற அவளது தோழி ஒரு நாள் ஒரு காகித கொக்கினை தருகிறாள். கொக்கு நீண்ட ஆயுளை குறிக்கக்கூடியது. நீ 1000 கொக்குகள் செய்து முடித்து விட்டால் கட்டாயம் பிழைத்து விடுவாய் என கூறுகிறாள். அதனை நம்பும் சசாகி பகல் முழுவதும் கொக்குகளை செய்கிறாள். காகிதம் இல்லாத போது கூட மருந்து பாட்டிலில் உள்ள உரையை கிழித்து கொக்குகள் செய்கிறாள். ஆனால் 664 கொக்குகள் செய்து முடித்த போது நோய் முற்றி அவள் இறந்து போகிறாள். இந்த செய்தி அறிந்த பள்ளி மாணவர்கள் மீதி 336 காகித கொக்குகள் செய்து அவளோடு புதைக்கின்றனர். இந்த செய்தி ஜப்பான் முழுவதும் பரவி காகித கொக்குகள் சமாதானத்தின் அடையாளமாக மாறுகிறது. 1000 காகித கொக்குகள் செய்தால் நோயாளி குணமாகி விடுவார் என்ற நம்பிக்கை வலுப்பெற்றது. ஹிரோஷிமாவில் சசாகிக்கு ஒரு நினைவிடம் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்கள் 1000 ஒன்று சேர்ந்து காகித கொக்குகளை செய்து அங்கே காணிக்கையாக்குகிறார்கள். இதுதான் சசாகியின் வரலாறு. இதை தழுவி காகித கொக்குகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தியாகசேகர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் எஸ்ரா அவர்கள் கூட ஜனதருமை டால்ஸ்டாய் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த கதையை குறிப்பிட்டிருக்கார். ஒவ்வொரு ஆண்டும் சசாகியின் நினைவு நாளா ஜப்பான்ல பல்வேறு பகுதிகளில் மக்கள் 1000 கொக்குகளை சசாகியோட நினைவிடத்தில் வைக்கிறாங்க. 50 மேலாக இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவள் இருந்து 3 கழித்து 1958 ஹிரோஷிமாவில் அமைதி பூங்கா ஒன்று அவளுக்காக நினைவு சின்னமா உருவாக்குறாங்க. அந்த நினைவு பூங்கா நம் உலகிற்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நினைவு கூறும் ஒன்று. தன்னம்பிக்கைக்கு சாட்சியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த 664 கொக்குகள். பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய மறக்கப்பட்ட வரலாறு நம்ம சேனலில் இனிமேல் ஒரு வாரமும் நான் பதிவிடுவேன். தேங்க்யூ.